ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நிறையா டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் இருக்குது. அது மெயின் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் ஷிப்பு, கண்டெய்னர், ரோரோ வெசல், ஆயில் டேங்கர், கெமிக்கல் டேங்கர், எல்என்ஜி கேரியர், அதுக்கப்புறம் சப்மரீன். இது போக இன்னும் நிறையா சின்ன சின்ன வெசல்ஸ்லாம் இருக்குது. பட் ஆனால் மெயினாக வந்து இது தான் மெயின் கார்கோ கேரிடு வெசல்ஸ். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்டெய்னர் ஷிப்பை பற்றி பார்க்கலாம். கண்டெய்னர் ஷிப்ஸ், இந்த கண்டெய்னர் ஷிப்ஸ் வந்து மெயினாக வந்து கார்கோஸை வந்து இந்த ஃபார்ம் ஆஃப் கண்டெய்னருக்குள்ளே வச்சு கொண்டு போவாங்க. கார்கோஸ் இது வந்து ஒரு கார்கோ கேரியர் ஷிப் தான். கண்டெய்னர்ஸ்குள்ளே வந்து கார்கோஸை வச்சு கொண்டு போவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ சீ ஃபுட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு அழுகி போகக்கூடிய ஒரு பொருள். ஸோ ஒரு போட்லேருந்து இன்னொரு போட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்குள்ளே அது அழுகி போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா கண்டெய்னர்ஸ்லேயே வந்து ரீஃபர் பிளான்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ரீஃபர் பிளான்ட் என்னதுன்னா மெயினாக வந்து அதை வந்து சூட்டபிள் டெம்பரேச்சரில் வந்து அந்த கார்கோஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு ரெஃப்ரிஜிரேட்டர் பிளான்ட் வந்து ஒரு கண்டெய்னரில் வைப்பாங்க. ஸோ அந்த ரெஃப்ரிஜிரேட்டர் பிளான்ட் என்ன பண்ணும்னா அந்த கார்கோஸை வந்து ப்ராப்பரான டெம்பரேச்சரில் அதை மெயின்டைன் பண்ணி ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணும். ஸோ வந்து இந்த கண்டெய்னர்ஸ்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டெய்னர்ஸ் வந்து மெயினாக வந்து மெட்டலில் பண்ணியிருப்பாங்க, அலுமினியம்லேயும் பண்ணியிருப்பாங்க, வுட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸே இருக்குது. ஸோ நம்ம கார்கோ கேரி கண்டெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸே இருக்குது. இந்த ஷிப் வந்து ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து போகக்கூடிய ஃபாஸ்டஸ்ட்டு ஷிப். கார்கோ ஷிப்ஸ்லேயே வந்து இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர் வெசல்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா அல்ட்ரா லார்ஜ் கண்டெய்னர் வெசல், நியூ பனாமேக்ஸ், போஸ்ட் பனாமேக்ஸ், பனாமேக்ஸ், ஃபீடர் மேக்ஸ், ஃபீடர், ஸ்மால் ஃபீடர்னு சொல்லி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டெய்னர்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ மெயின் வந்து இதுதான் வந்து கண்டெய்னர் பற்றின விஷயங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பல்க் கேரியர். பல்க் கேரியரும் வந்து ஒரு ஒரு கார்கோ ஷிப் தான். அது வந்து எப்படின்னா கார்கோஸை வந்து அன்பேக்டு ஃபார்மில் கொண்டு போகும். சச்சஸ் கிரெயின்ஸு, கோல், ஓரு, சிமெண்ட்டு, இதெல்லாம் வந்து கார்கோ ஹோல்ஸ்குள்ளே வந்து அன்பேக்டு ஃபார்ம். முன்னாடி வந்து கண்டெய்னர்ஸ் வந்து கண்டெய்னருக்குள்ளே வந்து பேக் பண்ணி கொண்டு போவாங்க. இதெல்லாம் வந்து அன்பேக்டு ஃபார்ம். இதுக்குள்ளேயே வந்து இந்த பல்க் கேரியருக்குள்ளேயே பார்த்திங்கன்னா மேலே வந்து கார்கோ ஹோல்ஸ் ஒரு அஞ்சு, மேக்ஸிமம் வந்து ஒரு அஞ்சு கார்கோ ஹோல்டு, மினிமம் வந்து ஒரு ரெண்டு கார்கோ ஹோல்டு அந்த மாதிரி இருக்கும். அந்த கார்கோ ஹோல்டுக்குள்ளே இந்த வீட்டு கிரெயின் இதெல்லாம் அப்படியே உள்ள ஃபுல்லாக அதை நிறச்சிருவாங்க. நிறச்சி அதை க்ளோஸ் பண்ணி நல்லா வாட்டர் டைட், வெதர் டைட் பண்ணி அதை ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. இதுதான் வந்து பல்க் கேரியரோட மெயின் ஒர்க்கிங். பல்க் கேரியர்னாலே பேர்லேயே தெரியும், பல்காக வந்து கார்கோஸை வந்து கொண்டு போகிறது, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு கொண்டு போகிறது தான் பல்க் கேரியரோட வேலை. அதே மாதிரி இதிலேருந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதுலேயும் வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் கேட்டகரிஸ் இருக்குது. அந்த கேட்டகரிஸ்லாம் என்னென்னா ஹேண்டி சைஸ் பல்க் கேரியர், ஹேண்டி மேக்ஸ் பல்க் கேரியர், பனாமேக்ஸ் பல்க் கேரியர், கேப் சைஸ் பல்க் கேரியர், வெரி லார்ஜ் பல்க் கேரியர்னு சொல்லி நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பல்க் கேரியர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ இந்த பல்க் கேரியர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சில இதில் வந்து அதுலேயே வந்து கிரெயின்ஸ் இருக்கும். ஸோ அந்த கிரெயின்ஸே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. சில ஷிப்ஸில் பார்த்திங்கன்னா கிரெயின்ஸ் இருக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து போர்ட்லேருந்து யூஸ் இருக்கிற கிரெயின்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணி அந்த கார்கோஸை வந்து அன்லோடிங்கோ லோடிங்கோ பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இதுவுமே வந்து ஒரு ஃபாஸ்ட் மூவிங் வெசல் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போகும். ஸோ ஆனால் கண்டெய்னர் ஷிப்ஸை கம்பேர் பண்ணும் போது வந்து பல்க் கேரியர் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகாது. இதுதான் வந்து பல்க் கேரியரோட மெயின் திங்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் டேங்கர் ஷிப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆயில் டேங்கர் ஷிப்புன்றது வந்து மெயினாக வந்து இது வந்து ஆயில், இது வந்து ஒரு கார்கோ ஷிப் தான். ஸோ இது வந்து மெயினாக வந்து என்ன கார்கோ கேரி பண்ணணும், ஆயிலை தான் வந்து ஹியூஜ் அமௌண்ட்டில் கேரி பண்ணும். ஸோ இதுலேயுமே வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஆயில் டேங்கர்ஸ் இருக்குது. ஒன்று வந்து க்ரூட் டேங்கர், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் டேங்கர்னு சொல்லுவாங்க. க்ரூட் டேங்கர்னா என்னென்னா அன்ரிஃபைன்டு க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் வந்து ரிஃபைன் பண்ணாமே இருக்கும், ரொம்ப எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த எக்ஸ்ட்ராக்ட் அப்படியே எடுத்துகிட்டு வந்து அதை கொண்டு வந்து ரிஃபைனரிஸ்க்கு கொண்டு போய் கொடுப்பாங்க. அந்த ரிஃபைனரிஸில் வந்து அந்த ஆயிலை வந்து ரிஃபைன் பண்ணி அதுலேருந்து செப்பரேட் பண்ணி அந்த இதை வந்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ க்ரூட் ஆயிலோட க்ரூட் டேங்கர்ஸோட மெயின் ஒர்க்கிங் என்னென்னா அன்ரிஃபைன்டு க்ரூட் ஆயிலை வந்து கொண்டு போகிறது தான், ரிஃபைனரிஸ்க்கு கொண்டு போகிறது தான் க்ரூட் டேங்கர்ஸோட வேலை. ப்ராடக்ட் டேங்கர்ஸோட வேலை என்னென்னா ரிஃபைன் பண்ண ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் மார்க்கெட்டுக்கு கன்சியூம் பண்ணுறது தான் வந்து ப்ராடக்ட் டேங்கரோட வேலை. ஸோ டேங்கர்ஸ்லேயே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது, ஒன்று வந்து க்ரூட் டேங்கர், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் டேங்கர். சைஸ் வேரியாகவும் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று வந்து விஎல்சிசி, வெரி லார்ஜ் க்ரூட் டேங்கர், க்ரூட் ஆயில் டேங்கர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து யூஎல்சிசி, அல்ட்ரா லார்ஜ் க்ரூட் ஆயில் டேங்கர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேங்கர் ஷிப்ஸ் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான வெசல்ஸ். ஏன்னா இதில் வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து ஈஸியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஆனால் இப்போ இருக்கிற மாடர்ன் ட்ரெண்டுக்கு வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே தவிர்க்கிறதுக்காக நிறையா சிஸ்டம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் வந்து ஆயில் டேங்கரோட
ஒர்க்கிங் அதை பற்றின டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரோரோ வெசலை பற்றி பார்க்க போகிறோம். ரோரோ வெசல்னால் என்னென்னா, இது வந்து ஒரு கார் கேரியர் வெசல்னு சொல்லலாம். ரோரோனால் என்னென்னா ரோல் ஆன் ரோல் ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த வெசல் வந்து மெயினாக எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா, வீல்டு கார்கோஸை கேரி பண்ணுறதுக்காக. வீல்டு கார்கோஸ்னால் என்னென்னா கார்ஸு, ட்ரக்ஸு, செமி ட்ரெயிலர் ட்ரக்ஸு, ட்ரெயிலர்ஸு, ரெயில் ரோடு கார்ஸு, இந்த மாதிரியான கார்கோஸை கேரி பண்ணுறதுக்காக தான் இந்த ஷிப்பை வந்து மெயினாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஷிப் வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ஷிப்புன்னு சொல்லலாம். இந்த மொத்த கார்கோ ஷிப்ஸ்லேயே வந்து இந்த ஷிப் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஃபாஸ்டஸ்ட்டாக ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு வந்து ஈஸியாக வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு வெசல். ஸோ இந்த வெசல் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா வந்து எந்த க்ரெயின்ஸோ எந்த லோடிங் அன்லோடிங்க்கு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு ரேம்ப் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து ஷோரில் இருக்கிற பேர்த்தில் வந்து வச்சுருவாங்க. ஸோ இன்னொரு சைடு வந்து ஷிப்போட இதில் இருக்கும். அந்த ரேம்ப் வந்து அந்த ஷிப்லேயே தான் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அது வந்து அந்த ரேம்ப் வந்து அந்த பேர்த் மேலே வந்து விழுந்த உடனே அது உள்ள தான் கார்ஸ் எல்லாம் ஏற்றுவாங்க. ஸோ கார்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குன்னு செப்பரேட் டிரைவர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அந்த கார்ஸ் எல்லாம் உள்ளே ஏற்றி ஏற்றி கொண்டு போய் நிறுத்துவாங்க. அங்கே உள்ள வெசலில் கப்பலில் வேலை பார்க்குறவங்க வந்து அந்த இதெல்லாம் வந்து ப்ராப்பர் லேஷிங் பண்ணுவாங்க. ஏன்னா பேட் வெதர் கண்டிஷனில் வந்து அந்த கார்கோஸுக்கு வந்து எதுவுமே ஆயிடக்கூடாது, அந்த கார்ஸ் ஒன்றோட ஒன்று மோதிக்கிறக்கூடாதுன்றக்காக அதுக்கு ப்ராப்பர் லேஷிங் பண்ணியிருப்பாங்க. லேஷிங் பண்ணி அந்த கார்ஸ் எல்லாம் ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. இந்த டைப் ஆஃப் வெசல்ஸ் வந்து இயர்லி 1960ஸில் தான் இது வந்து ஃபஸ்ட்டு ஒர்க்கிங்க்கு வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வெசல். ஸோ நிறையா கார்ஸை வந்து ஈஸியாக ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து இந்த ஷிப்ஸ்னால் கொண்டு போக முடியும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கெமிக்கல் டேங்கரை பற்றி பார்க்க போகிறோம். கெமிக்கல் டேங்கரும் சேம் லைக் ஆயில் டேங்கர் மாதிரி தான். ஒரு ஆயில் டேங்கரை வந்து சில ஷிப்ஸ் வந்து ஆயில் டேங்கர் அண்ட் கெமிக்கல் போத்தும் கேரி பண்ணுற மாதிரி ஆயில் கெம்னு இருக்குது. ஸோ இதில் மெயின் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இந்த டைப் ஆஃப் ஷிப்ஸ் வந்து இதுவும் கார்கோ ஷிப் தான், ஆனால் இது வந்து கெமிக்கல் கேரி பண்ணும். அது வந்து டைப் 1 டைப் 2 ரெண்டு டைப் ஆஃப் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து கெமிக்கல் டேங்கரோட வேலை. ஸோ இது வந்து கெமிக்கல்ஸ் வந்து ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் எக்ஸ்ப்ளோஷன்ஸ் இந்த இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ்னால அவுட் சைட் டெம்பரேச்சர்னால சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்னால எதுவும் நடக்கக்கூடாதுன்றக்காக இன்னர்ட்டிங்னு சொல்லி ஒரு இன்னர்ட் கேஸ் ஜென்ரேட்டர் ஒன்று இருக்கும், இன்னர்ட்டிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் இன்னர்ட் கேஸ் ஜென்ரேட்டர் இன்னர்ட்டிங்னா என்னன்றதை பற்றி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் போடுறேன். இதுதான் கெமிக்கல் டேங்கரோட மெயின் ஒர்க்கிங். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பேஷன் ஷிப்ஸை பற்றி. பேஷன் ஷிப்ஸ்னால என்னென்னு உங்களை எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். பேசஞ்சர்ஸை வந்து ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு ஊர் சுற்றி பார்க்குறவங்கள வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக யூஸ் பண்ண வர ஒரு வெசல். ஸோ இதுக்குள்ளேயே வந்து ஒரு மினி டவுன் மாதிரி இப்போல்லாம் வந்து வந்துடுச்சு. அந்த அளவுக்கான நிறையா ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த மாதிரியான வெசல்ஸில் வந்து இருக்குது. இதை வந்து க்ரூஸ் வெசல்ஸ்னு சொல்லுவாங்க, க்ரூஸ் ஷிப்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு வந்து பேசஞ்சர்ஸை வந்து கொண்டு போகிறது தான் இதோட மெயினான வேலை. இதோட ஸ்பீடு பார்த்திங்கன்னா நார்மல் நல்ல ஸ்பீட்லேயே இருக்கும். பேட் வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து பேசஞ்சர்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு இதோட ஸ்ட்ரக்சர் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க, ஸ்ட்ரக்சர் எல்லாமே பில்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து மெயின், இதோட மெயின் இது என்னென்னா பேசஞ்சர்ஸை வந்து ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு கேரி பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க். நெக்ஸ்ட்டு வந்து சப்மரீன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். சப்மரீன்ஸ்னால என்னென்னு தெரியாது, அது வந்து நேவிக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இதில் வந்து பலாஸ்டிங் அண்ட் டீ பலாஸ்டிங். பலாஸ்டிங்னா என்னென்னா தண்ணியை உள்ளே ஏற்றி அந்த சப்மரீனை முழுக வச்சு தண்ணிக்குள்ளேயே போய் ஆப்போனன்ட்ஸை அட்டாக் பண்ணுறது தான் இதோட மெயின் ஒர்க்கிங். டீ பலாஸ்டிங்னா அதில் உள்ள தண்ணியை வெளியே எடுத்துருவாங்க, வெளியே எடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மேலே வந்து ஃப்ளோட் ஆகிடும். இதுதான் வந்து சப்மரீன்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே போகிறதுக்கும் எப்படி வெளியே வர்றதுன்றதை பற்றின மெயின் ப்ரின்சிபல். இதை பற்றி நான் தனியாக கண்டிப்பாக வந்து ஒரு வீடியோ போடுறேன், இது எப்படி இதோட ஒர்க்கிங் என்னன்றதை கண்டிப்பாக போடுறேன். பட் சப்மரீன்ஸ் வந்து மெயினாக வந்து நேவி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறது தான் சப்மரீன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து எல்என்ஜி கேரியர். எல்என்ஜினா லிக்விஃபைடு கேஸ் கேரியர். ஸோ கேஸை வந்து லிக்விட் ஃபார்மில் கொண்டு போவாங்க. இது வந்து ப்ராப்பர் டெம்பரேச்சரில் மெயின்டைன் பண்ணி ஒரு போர்ட்லேருந்து இன்னொரு போர்ட்டுக்கு கொண்டு போவாங்க. ஸோ இது வந்து மோஸ்ட்டு டேஞ்சரஸ் வெசல்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் வந்து எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து அதிகமாக நடக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து கேஸ் கேரியருன்றதே வந்து ஒரு எல்லா வெசல்ஸை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்ட்ரக்சரில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதில் இருக்கும். ஸோ இதோட சைஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப பெருசான வெசல்ஸாக இதில் இருக்காது, ரொம்ப நார்மல் சைஸு வெசல்ஸாக தான் இது இருக்கும். ஸோ இதோட ஸ்பீடும் பார்த்திங்கன்னா நார்மல் டேங்கர் எப்படி ஆயில் டேங்கர் கெமிக்கல் டேங்கர் என்ன ஸ்பீடில் போதோ அதே ஸ்பீடில் தான் இதுவும் இந்த வெசல்ஸும் இருக்கும். ஸோ
இதோட மெயின் ஒர்க்கிங்கு என்னென்னா வந்து இது வந்து கேஸை வந்து லிக்விஃபைடு ஃபார்மில் வந்து கொண்டு போகிறது தான் இதோட மெயின் மோட்டோ. ஸோ இதோட ஒர்க்கிங் வந்து அதுதான். ஸோ இதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷிப்ஸை பற்றின டீட்டெயில்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கூகுள் டூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.